அனைவருக்கும் வணக்கம். ஜெனீவால இலங்கைக்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்குது அப்படிங்கிற செய்திகள் மெல்ல மெல்ல வர ஆரம்பிச்சிருக்குது. இலங்கைக்கு எதிரான பிரேரணையில தான் இந்தியா இலங்கைக்கு இப்படி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்க தயாராயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இலங்கைக்கு இந்தியா அப்படி என்ன அதிர்ச்சியை கொடுக்க போகுது? இலங்கைக்கு எதிரான பிரேரணையில இந்தியா தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படையாக சொல்லிவிட்டதா? இந்த விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம் நண்பர்களே, வாங்க. சற்று முன் வந்த ஒரு செய்தியின்படி இலங்கைக்கு இந்தியா ஐக்கிய நாடுகள் சபையுடைய மனித உரிமை கவுன்சில்ல ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிற இந்த செய்தியின்படி இந்தியா இலங்கைக்கு எதிரான மனித உரிமை மீறல் பிரேரணையில இன்று நடக்கவிருக்கிற வாக்கெடுப்புல இருந்து அப்சைன் பண்ண போவதாக, அதாவது விலகி நிற்க போவதாக செய்திகள் வெளிவந்திருக்குது. இலங்கைக்கு ஆதரவாக இந்தியா ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும், இலங்கைக்கு சப்போர்ட் பண்ணும், இலங்கைக்கு ஆதரவாக வாக்களிக்கும் அப்படின்னு இலங்கை ரொம்பவுமே நம்பிக்கை கொண்டிருந்தது. ஆனாலும் கடந்த சில நாட்களாகவே இதற்கான வாய்ப்பு குறைந்துகிட்டே வந்ததை நாம கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். இன்றைக்கு இலங்கைக்கு எதிரான வாக்கெடுப்பு நடக்க போகுது. இந்த பிரேரணையே ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக எழுதப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இலங்கையில தமிழர்களுக்கு எதிராக கொடுமைகளை இழைத்த இலங்கையையும் இலங்கை அதிகாரி இலங்கை அரசியல்வாதிகளையும் வெளிநாட்டு நீதிமன்றங்களில் நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான விஷயத்தை கொண்டிருக்குது இந்த பிரேரணை. அது மட்டும் இல்லாம தமிழர்களுக்கு சம உரிமை கொடுக்கப்பட வேணும், தமிழர்களுக்கு உரிமை வழங்குகிற 13வது சட்ட திருத்தத்தை அமல்படுத்த வேணும் இலங்கை அப்படின்னும், மாகாண சபைகளுக்கு உடனடியாக தேர்தல் நடத்த வேணும், மாகாண சபைகளுக்கான அதிகாரங்கள் உடனடியாக அவங்களுக்கு வழங்கப்பட வேணும் அப்படிங்கறத உள்ளிட்டு பல விஷயங்கள் இதுல அடங்கியிருக்குது. அது மட்டும் இல்லாம காணாமலாக்கப்பட்டவர்கள் மற்றும் போரின் போது நிகழ்த்தப்பட்ட கொடுமைகளுக்கான காரணகர்த்தாக்கள் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அவங்க மீதும் ஆக்ஷன் எடுப்பதற்கான ஒரு விசாரணை குழுவையும் ஒரு சர்வதேச விசாரணை குழுவையும் இந்த பிரேரணையின் மூலமாக ஐக்கிய நாடுகள் சபையுடைய மனித உரிமை கவுன்சில் அமைக்க முடியும். இது எல்லாமே இந்த பிரேரணை நிறைவேறினால் தான் சாத்தியமாகும். அதனாலதான் இந்தியா இந்த பிரேரணையில கண்டிப்பாக இலங்கைக்கு எதிராக வாக்களிக்க வேணும் அப்படின்னு நாம மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இலங்கை மட்டும் என்ன சும்மாவா இருக்கும்? இந்த இடைப்பட்ட நாட்கள்ல இலங்கை தன்னுடைய ஆதரவு நாடுகள் பலவற்றோடும் மன்றாடிட்டு இருக்குது. தங்களுக்கு ஆதரவாக நீங்க வாக்களிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்குது. இலங்கைக்கு நேற்றைய தினம் புதிதாக ஒரு பிரச்சனை உருவாச்சு. ஓஐசி அப்படின்னு அழைக்கப்படுகிற ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கான்பரன்ஸ் நாடுகள், முஸ்லிம் நாடுகள் இலங்கைக்கு எதிராக போர்க்கொடை தூக்கி இருக்கிறாங்க. இது எல்லாமே சேர்த்து நாம பார்க்கும் போது இந்த பிரேரணை கண்டிப்பாக நிறைவேறும், இலங்கைக்கு எதிரான நடவடிக்கைகள் பாய துவங்கும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனால் இந்தியாவுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அப்படிங்கறதான் உலக நாடுகள் ஆர்வமாக எதிர்பார்த்து வர்றாங்க. அந்த சமயத்துலதான் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு செய்தியும் வெளிவந்திருக்குது. இந்தியா இலங்கைக்கு ஆதரவாக வாக்களிக்காம இலங்கைக்கு எதிராகவும் வாக்களிக்காம வாக்கெடுப்புல இருந்து அப்சைன் பண்றது இலங்கைக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக வந்திருக்குது அப்படின்னு சொல்லணும். இலங்கை இந்தியாவை ரொம்பவுமே நம்பிட்டு இருந்தது. அதற்கு காரணம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சென்ற முறை இலங்கைக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தாரு. அதனாலதான் இலங்கைக்கு இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது. கோத்தபய ராஜபக்சேக்கள் சீனா அப்படின்னு பூச்சாண்டி காமிச்சோம் அப்படின்னா இந்தியா பயந்துகிட்டு இலங்கைக்கு ஆதரவாக நிற்கும் அப்படின்னு ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டாங்க அப்படிங்கறத இப்பொழுது உணர்ந்திருக்கிறாங்க. ஆனால் இலங்கைக்கு எதிரான இந்த வாக்களிப்புல இந்தியா விலகி நிற்கும் அப்படிங்கிற செய்தி நமக்கும் அதிர்ச்சியாக தான் வந்திருக்குது அப்படின்னு சொல்லணும் நண்பர்களே. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்தியா இம்முறையாவது உறுதியான ஒரு நிலைப்பாடோட தமிழர்களுக்கு ஆதரவாக இலங்கைக்கு எதிராக வாக்களிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை தான் நாம தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம். தமிழகத்தைச் சேர்ந்த பல தலைவர்களும் உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்களும் இந்தியாவிடம் வைத்த கோரிக்கை இதுதான். இந்த முறையேனும் ஒரு உறுதித்தன்மையோடு இலங்கைக்கு எதிரான ஒரு நடவடிக்கையை எடுங்க, இலங்கைக்கு எதிராக வாக்களியுங்க அப்படின்னு தான் பல நாட்களாக தொடர்ந்து நாம வலியுறுத்தி வர்றோம். ஆனால் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான இந்த அரசாங்கம் இலங்கைக்கு ஆதரவாகவும் நிற்காம இலங்கைக்கு பெரிய அளவில் எதிர்ப்பையும் காட்டாம வாக்கெடுப்புல இருந்து ஒதுங்கி நின்றிருப்பதாக இப்பொழுது செய்திகள் வந்திருக்குதே.
இது எவ்வளவு தூரம் உண்மை அப்படிங்கறது இன்னும் தெளிவாகவில்லை நண்பர்களே. ஏனா இது வந்து இந்திய அதிகாரிகள் தரப்புல இருந்து ஒரு சிலரால சொல்லப்பட்ட கருத்து அப்படிங்கறதுதான் இப்பொழுது கிடைத்திருக்கிற தகவல். உண்மையிலேயே இந்தியா அதிகாரப்பூர்வமாக எந்த விதமான தகவலையும் வெளியிடவில்லை. அதனால இன்னும் கூட நமக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. வாக்கெடுப்பு நடக்கும் போது இந்தியா கண்டிப்பாக இலங்கைக்கு எதிராக தான் வாக்களிக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம். இப்பொழுது வந்திருக்கிற செய்தியே, அதாவது இலங்கைக்கு எதிரான வாக்கெடுப்புல இந்தியா அப்டேன் பண்ணுச்சு அப்படிங்கிறதே இலங்கைக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்குது. ஆனால் உண்மையிலேயே இந்தியா இலங்கைக்கு எதிராக வாக்களிக்க வேணும், அடிக்க அடிக்க தான் அம்மி நகரும் அப்படிங்கிற மாதிரி, இலங்கையை அடிக்க அடிக்க தான் அவனும் சீனாவிடம் இருந்து விலகுமா அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மயிலே மயிலேனா இறகு போடாது, இதை நன்றாக உணர வேணும் இந்திய அரசாங்கம். இலங்கையிடம் கெஞ்சி எல்லாம் வந்து நாம எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. நல்லதுக்கு காலம் இல்லை நண்பர்களே, நல்லவர்களுக்கும் காலம் இல்லை. இந்தியா இனிமேலும் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நல்லவனாக இருக்க முயற்சி கைவிட வேணும். இலங்கையை திருப்பி அடிக்க வேணும், பலமாக அடிக்க வேணும், அவன் மறக்க முடியாத மாதிரி ஒரு அடி அடிக்க வேணும். அப்பொழுதுதான் நமக்கு சற்றேனும் ஒரு ஆறுதல் கிடைக்கும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் guys. Bye bye.